ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில எத்தனை டிக்கெட்டுகள் விற்கப்பட்டது அப்படின்றது குறித்த விவரங்களை தெரிவிக்குமாறு நிகழ்ச்சியை நடத்திய நிறுவனத்துக்கு சென்னை மாநகராட்சி கடிதம் அனுப்பியிருக்காங்க ஏசி டிசி அப்படின்ற நிறுவனம் சார்பில மறக்கமா நெஞ்சம் அப்படின்ற தலைப்புல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானோட இசை நிகழ்ச்சி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கிற பனையூர்ல கடந்த பத்தாம் தேதி நடைபெற்றுச்சு தனியாருக்கு சொந்தமான இடத்துல நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முறையா செய்யல அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க ஆயிரக்கணக்கில் ரசிகர்கள் குவிந்ததுனால அரங்கம் நிறைந்த

மற்றும் அதிகமான கூட்டத்துக்கான காரணங்கள் வாகனங்கள் நிறுத்தமிடம் மருத்துவ வசதிகள் நியமிக்கப்பட்ட தன்னார்வலர்களோட பணிகள் மற்றும் இசை நிகழ்ச்சி தொடர்பாக செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் குறித்து முழுமையா விசாரணை நடத்துமாறு டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்காரு இதையடுத்து தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் நேர்விள ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற்ற காவல் எல்லைக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை துணை ஆணையர் தீபா சத்யன் அதிரடியா இடமாற்றம் செய்யப்பட்டு கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில இந்த நிகழ்ச்சி தொடர்பான விவரங்களை கேட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் ஏசிடிசி நிறுவனத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லும் கடந்த ஆகஸ்ட் மாதமே அந்த நிறுவனம் நடத்தும் நிகழ்ச்சிகளில் விற்பனையாகும் டிக்கெட் விவரங்களை மாநகராட்சிக்கு தெரிவிக்க வேண்டும் அதுல பத்து சதவிகித வருவாயை கேளிக்கை வரியாக மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தி கடிதம் அளித்திருந்தோம் இந்த சூழல்ல கடந்த பத்தாம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில எத்தனை டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன அப்படின்ற விவரங்கள் கேட்டும் அதற்கான வரியை செலுத்த கோரியும் மாநகராட்சியின் சோழிங்கநல்லூர் மண்டல அலுவலகம் மூலமாக நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க